சரிகமா கார்வா மினி தமிழ். அம்மாவை கடைசியா ஒரு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க உலகமே நீங்க தானே. அவங்களுக்கு என்ன விட உங்க மேலதான் பாசம் அதிகம் ஆண்டி. அதனாலதான் கடைசியில சாகும் போது கூட உங்க மடியில செத்து போயிருக்காங்க. அழாதமா, முடியல ஆண்டி, என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா இல்லாத என்ன தனியா ஆளா இருந்து வளர்த்து என்னை இவ்ளோ தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல ஆண்டி. எனக்குன்னு இருந்த அம்மாவும் இப்படி போட்டோல. தக்ஷா, உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றது எனக்கு தெரியலடா. ஆனா பெரிய தியாகம் பண்ணிருக்கிறவங்க அம்மா. என்ன எடுத்துக்க, என் நந்தினி இன்னும் உசுரோட இருக்கான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதுலதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஏன் கமலா என்னை விட்டு எங்கேயும் போகல. அதனால சொல்றேன், உன் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாம்மா, உன் கூடையே இருப்பா. நாள் ஆக ஆக உனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே வரும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அம்மாவை பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஒரு தடவையாவது அவங்கள பார்க்கணும் பேசணும்னு நினைச்சேன். கடைசியா அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆண்டி. ஐயோ கண்ணு, அது கண்ணு பாரு பாரு, அழக்கூடாது கண்ணு பாரு பாரு. நீ நீ பச்சை தண்ணி குடிக்கலையம்மா, கொஞ்சம் 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 வாட்டர் குடி. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு. ஐயோ அப்படி 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 சொல்லக்கூடாதுரா, அப்படி சொல்லக்கூடாது. இது பாரு, ஆண்டி தான் எல்லாமே சொல்லியிருக்கல, நான் சொல்றது கேளு. ஒரு வாய் பால், பால் சாப்பிடு, பால் சாப்பிடு. வா வா வா, கம். கருவழியா வந்ததெதுவோ நிரந்தரம் இல்ல, கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, இங்கு சுதந்திரம் இல்ல, எதுவும் நிரந்தரம் இல்ல. தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். தப்பு நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு. கடைசியில ஒன்ன பலி கொடுத்துட்டோம். ஏய் தெய்வநாயகி, ஏன் கோட்டைக்குள்ள வந்து ஏன் ஆளைய தூக்கிட்டல? விடமாட்டேன், இதுக்கப்புறமும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். உன் ஆட்டத்தை நான் முடிச்சே தீர்வண்டி. இன்னைக்கு விட்டுறக்கூடாதுரா. ஹலோ மேடம். ஹலோ மேடம். மேடம் உங்களை தான் மேடம். இல்லைங்க நெல்லுங்க மேடம். அட நெல்லுங்க மேடம். மச்சான், பகல்லே ஒரு நிலா செம்ம பிரைட்டா இருக்குல்ல? பிரைட்டா மட்டுமா இருக்கு, செம்ம ஸ்டைலா இருக்குடா. மாடர்ன் ஃபிகரா இருக்குல்ல? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம், வந்தனம். டேய் மரியாதையா போடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. டேய் மச்சான், மரியாதையா போயிடணுமாண்டா. டேய் வாங்கடா, சல்யூட் அடிச்சிட்டு போயிடலாம். மேடம் 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 இல்லைங்க மேடம். நீங்க நடந்தீங்கன்னா எங்களுக்கு கால் வலிக்கும். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க டிராப் பண்றோம். பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, இதுதான் எங்க வேலையே. என்றா மச்சான்? ஆமா மச்சி, நாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்றோம் மேடம். பார்ட்டி செம்ம அழகா இருக்குல்ல? பார்ட்டிக்கு பேர் என்ன? ஐடி கார்டெல்லாம் போட்டிருக்க மேடம். எந்த கம்பெனி மேடம்? டேய் எந்த கம்பெனி இருந்தா நமக்கு என்னடா? நமக்கு கம்பெனி கொடுக்குமா? அத முதல்ல கேளு. ஸ்டூபிட் நான்சென்ஸ். தபர் நீயே அழுங்காம குழுங்காம அந்த கம்பெனி கொடுத்தனா உன்ன சும்மா விட்டுருவோம் இல்லன்னு வச்சுக்க. ஏய் ஏய் இல்ல மேடம் நில்லு மேடம். கூப்பிடுறோம்ல. ஏய் இங்க போறா. ஏய் ஏய் மேடம் நில்லு மேடம். மேடம் ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லு. மேடம் மேடம் நில்லுங்க. ஏய் மேடம் வாடா. ஏய் உட்ற கூடாதடா. ஏய் ஏய் ஓடாத நில்லு. ஏய் நில்லு. ஹலோ நில்லுங்க. ஏய் ஹலோ மேடம் நில்லு. எங்க போனாலும் வர மாட்டோம். ஹலோ மேடம் நில்லுங்க. ஏய் மேடம் ஐல அம்புட்ட. மேடம் ஏய் நில்லுன்றல. ஏய் ஏய் போடா. என்னடா ஓடுற? சீக்கிரம் போடா. ஏய் ஏய் நில்லு நில்லு. ஏய் வாடா வாடா மச்சான் சீக்கிரம் வாடா. ஏய் ஓட்டமா ஓடுற. ஏய் வாடா வாடா. வேண்டாம்டா, விட்டுங்கடா. வேண்டாம் வேண்டாம்டா, விட்டுங்க. சொல்றத கேளுங்கடா ப்ளீஸ். கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க ப்ளீஸ். போயிடுங்க. ஏய் யாரா நீ? எங்கள வந்து அடிக்கல? மனசுல என்ன புருஸ்லியோட தம்பின்னு நினைப்பா? மச்சான் அவனை போய் புருஸ்லியோட தம்பி கிம்பிங்கிற பாக்குறவுக்கு பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கா. அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் பஞ்சு மிட்டாய் விக்கிறவன்ல மச்சான், குல்பி ஐஸ் விக்கிறவன்டா. தம்பி ஓரமா போய் நில்லு, அடிக்கடி பற்ற போகுது. கோயம்புத்தூர் காரனா என்கிட்டே குசுமா பேசி. பாடனா ஜெய், பாக்குறதுக்கு பாண்டா மாதிரி இருந்துகிட்டு பொண்ணு மேலயே கைய வைக்கிற. உன்னெல்லாம் யார ரவுடின்னு சொன்னதே? உனக்கு எந்த ஸ்கூலோட ரவுடின்னு சர்டிபிகேட் கொடுத்ததே? உன்ன தரையில உன்ன குமிப்பா. உனக்கு மூக்கே இருக்க கூடாது. போடா. என்ன பார்த்து பஞ்சு முட்டாய் நான் சொன்னேன். இப்ப பாரு எப்படி உன பஞ்சு பஞ்சு ஆக்குறேன்னு. என்ன சொன்ன? குல்ஃபி ஐஸ்னு சொன்ன. ஏய் ஓடா, ஏய் ஓடுடா, ஓடுடா. ரொம்ப நன்றிங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. கரெக்டான நேரத்துல வந்தீங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா அந்த ரவுடிங் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச். அட பரவாயில்லைங்க அம்மனே, பொம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பொதுவா பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேனுங்க. யூ ரியலி கிரேட். என்ன சொன்னீங்க? நமக்கு இந்த இங்கிலீஷ் பிசெல்லாம் புரியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுங்க, நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சிங்க மாதிரி தானுங்க எல்லா அம்மனிங்களா. அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பா நடத்தணுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். நன்றியெல்லாம் இருக்கட்டுங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவீங்க? பஸ்ல தாங்க. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதுதான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. அட என்ன அம்மனி, நீங்க எம்புட்டு நடந்தும் என்ன தைரியம் உங்களுக்கு? நடந்து போறேன், பஸ்ல போறேங்கிறீங்க. அட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் போயிடுவேன். அட ஒரு சிரமமும் இல்லைங்க அம்மனிய. இல்ல அது நான் ஐயோ கையில ரத்தம் அம்மனி. இந்தாங்க தொடச்சுக்கோங்க, தொடச்சுக்கோங்க அம்மனி. தேங்க்யூ சார். வாங்க அம்மனி, நமக்கிட்ட பைக் இருக்கு. நானே உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்றேன். இல்ல அது வந்து அட என்னங்க அம்மனி, வாங்க அம்மனி வாங்க. பாத்து பாத்து உட்காருங்க, பாத்துங்க. பாத்து பத்திரமா உட்காருங்க. கண்ணடிக்கல கைப்பிடிக்கல உள்ள வந்து ஒட்டிக்கிட்டு காதல் தாலாட்ட மெல்ல பாலாட்ட. கண்ணடிக்கல கைப்பிடிக்கல உள்ள வந்து ஒட்டிக்கிட்ட காதல் தாலாட்ட மெல்ல. கண்ணடிக்கல கைப்பிடிக்கல பச்சை பொய்ய சொல்ல சொல்லி வாங்கும் பாராட்ட வண்ண பூமூட்ட. கண்ணடிக்கல கைப்பிடிக்கல பச்சை பொய்ய சொல்ல சொல்லி வாங்கும் பாராட்ட வண்ண பூமூட்ட. என் கூட்ட விட்டு போமாட்டேன். லெஃப்ட்ல போங்க. சார் நிறுத்துங்க. இங்கதான் எங்க வீடு, நான் இறங்கிக்கிறேன். சரிங்க அம்மனி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ எப்படியாவது நம்மள திரும்பி பார்க்கணும். திரும்பி மட்டும் பார்த்துட்டா அவன் நம்மள லவ் பண்றதா அர்த்தம். இவ்வளோ நல்லவரா இருக்காரே, எப்படியாச்சும் இவரும் நம்மள பார்க்கணும். ஆட திரும்பாம போறாளே, திரும்படி எதுக்கு நமக்கு இப்படிலாம் தோணுது? பள்ளி, என்ன சும்மா சும்மாதான் உட்கார்ந்துருக்கேன். வள்ளி, இந்த சாப்பிடு. சாப்பிடு. ஏய், என்ன ஏன் அப்படி பாக்குற? இல்ல, நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கணும். ஆனா நீங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல வைஃப் தான் ஹஸ்பண்டுக்கு பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? நாங்களும் பண்ணுவோமா? நீ சாப்பிடு. ஆமா, ஏன் இப்ப நீ இவ்வளவு டல்லா இருக்க? ராகுல் ஏதாவது போன் பண்ணானா? அதெல்லாம் இல்ல. அதானே, அவன் எப்பவுமே என்னதான் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான், உனக்கு பண்ண மாட்டான். அந்த விஷயத்துல என்னமோ அவன் ஓகே தான். இல்ல விக்கி, நான் வேற ஒன்னு யோசிச்சேன். என்ன? வளைகாப்பு பத்தி தான். ஏய், இதுல யோசிக்க என்ன இருக்கு? அதான் வளைகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. ராகுல் சொன்னா அதே டேட் வேற. சோ பஞ்சாயத்து எதுவும் இல்ல. அதில்ல என் வளைகாப்புக்கு எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வெண்ணிலா வெண்ணிலா வீட்டில் பாட்டி, அத்தை, ஆனந்த் இப்படி எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்ல. அவங்கெல்லாம் வர மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அதான். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடுவோம். வர வச்சு சும்மா அசத்தலாம் நடத்திடுவோம். மாசமா இருக்கும்போது ஆசைப்பட்டு கேட்குற எல்லா விஷயத்தையும் நான் செய்யணும். அப்படி இல்லைன்னா பிறக்க போற குழந்தை காதுல சீல் வச்சிரும்னு சொல்லுவாங்க. ராகுல் தானே குழந்தைய வச்சுக்க போறான், அதனால எப்படி போனா எனக்கு என்னன்னு நான் விட முடியாது. என்ன இருந்தாலும் இது என்னோட குழந்தை. ஸோ நீ ஆசைப்பட்டு கேட்குற எல்லாத்தையும் நான் கண்டிப்பா பண்ணியே தீருவேன். இருமா, இப்பவே வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். எனக்கு வேண்டாங்க, அவ ஏதாவது வேலையா இருக்க போறா, நாம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, கால் பண்ணி பாப்போம், எடுக்கலனா விட்டுருவோம். வேலை 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 வேலை, ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை, பொம்பளை அதான். ரிங் போகுது, ஸ்பீக்கர்ல போடுறேன். இவர் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாரு? என்ன இவன் யார்கிட்ட அடிக்கடி ஃபோன் பேசுறான்? இவனுக்கு யாரு கூட கனெக்ஷன் இருக்கு. பொண்டாட்டி செத்து போயிட்டா, ஊர்ல சொந்த பந்தமும் இல்லை, அப்ப வேற யாரா இருக்கும்? ஒருவேளை எவ்வளையாவது செட்டப் பண்ணிருப்பானோ, இருந்தாலும் இருக்கும், கண்டுபிடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.